வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் சீனி சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, முதல்ல நான் உங்களுக்கு நான் தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். நான் ஒரு 7 வெங்காயம் எடுத்து நல்ல மெல்லிசாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை மற்றதை பார்த்தீங்க என்று சொன்னால், கட்டை மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். மற்றது கருவாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் கருவாப்பட்டையாக வேணும்னாலும் போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோட 3 கரண்டி சீனி, மற்றது தனி மிளகாத்தூள். இந்த தனி மிளகாத்தூள் இந்த கட்டை மிளகாத்தூளும் நீங்கள் உங்களோட உரைப்பு என்ன மாதிரின்னு பார்த்து அதுக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்க. மற்றது உப்பு, எண்ணெய். இப்போ செய்முறைக்குள்ளே போகலாம் வாங்கோ. இப்போ சட்டி சூடாக ஆயிட்டுது. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ எண்ணெய் சூடாயின உடனே முதல் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை இப்போ நல்ல மெல்லிசாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வதங்கவும் சுவமாக இருக்கும், சீக்கம்பளும் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் ரெண்டு சேனலாக முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் அமைச்சினீங்கன்னாக்கா நான் போடுற எல்லா வீடியோக்களும் நீங்கள் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நாங்கள் உப்பவே உப்பையும் போட்டுக்கொள்ளலாம். தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கான ஆ கூட போட்டால் டேஸ்ட்டாது. இப்போ இந்த டைமில் போட்டால் தான் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும். இப்போ உப்பை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் மூடி விடுவோம். மூடி விட்டால் வெங்காயம் நல்லா அவிழ்த்து வதங்கி இருக்கும். மூடிட்டு இப்படியே அடுப்பு ஒரு மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 5-6 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. திறந்து பார்ப்போம். வெங்காயம் நல்லா அவிஞ்சு ஓரளவு வதங்கி இருக்குது. வெங்காயத்தை நல்லா பச்சைமெல்லாம் நல்லா போயிட்டுது. இப்போ இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்கிற கருவாத்தூள், அதோட மஞ்சத்தூள், அதோட கட்டை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் உலத்தையும் போட்டு நல்லா அந்த தூள் எல்லாத்தோட பச்சை மிளகும் போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் உப்பையும் நல்லா கிளறிட்டிருப்போம். இப்போ இதுக்குள்ளே நான் எடுத்து வச்சிருக்கிற சீனியை போட போகிறேன். சீனி போட்டு நல்லா வடிவம். இப்போ நான் முதல் தேவையான பொருட்களில் சொல்லக்குள்ளே புளி எடுக்கிறத மறந்து போனேன். ஒரு கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி போட்டு அதையும் நான் இதை ஒரு வடிவம் மிக்ஸ் பண்ண பிறகு விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இந்த அளவு புளி தான் எடுத்திருப்பேன். உலத்தை இங்கே விட்டுட்டு இது ஒருக்கா வடிவா இதையும் திருப்பி வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் திருப்பி மூடி வருவோம். இந்த நல்ல வடிவாக வதக்கி பார்க்க தெரியும் நல்லா அப்படி வதங்கி நல்லா வரும். இப்படி இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடிட்டு அடுப்பு மீடியத்துலேயே வச்சு விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்ப்போம். எதாரங்கள் எப்படி நல்லா வதங்கி சீனிக்கம்பல் எல்லாம் நல்ல அளவில் வந்துருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. இப்போ அடுப்பாட்டிடலாம். ஓகே, சீனிக்கம்பல் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் எல்லாம் இந்த அளவுகளில் உப்பு செய்து பாருங்கோ. செய்து பார்த்தா நல்ல ஒரு டேஸ்டான சீனிச்சம்பல் உங்களுக்கும் கிடைக்கும். செய்து பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கோ. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஒரு நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.